மோஷன் சரியாக போகலை அப்படின்னா நமக்கு குடல் பகுதியில் கேஸ் ஃபார்ம் ஆகும். அப்போ நமக்கு வந்து வயிறு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி, ஸோ ஏதோ ஒரு ஹெவியாக நம்ம வச்சிட்ருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும். ஸோ அந்த கேஸ்லாம் ப்ராப்பராக ரிலீஸ் ஆகிடுச்சு, மோஷன் ஃப்ரீயாக போயிடுச்சு அப்படின்னா நம்ம பாடியே ஒரு வெயிட்லெஸ்ஸாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு தெரியும். ஸோ அதனால் நம்ம உடலில் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வாதம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். என்ன தான் நம்ம யூரின் மோஷன் ப்ராப்பராக போனால் கூட நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்னால இல்லை நமக்கு அந்த டாக்ஸின் கொஞ்சம் பாடியில் இருக்கிறதுனால நமக்கு அந்த வாதமும் நமக்கு பித்தம் கபம் இதெல்லாம் சமநிலையுமே இல்லாமல் கொஞ்சம் மேலோங்கி இருக்கும். ஸோ அந்த டைமில் நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். ஸோ எப்பவுமே வந்து நம்ம உடலில் வந்து வாதம் சமநிலைமைக்கு வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 3 முறை மோஷன் போகிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு உடலாக நமக்கு இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ 2 டேஸ் ஒன்ஸோ இல்லை ரெகுலராக மோஷன் போகல அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த பிரச்சனைகள் தானாக சரியாக ஆரம்பிக்கும். ஸோ டெய்லி வந்து என்ன பண்ணுங்கன்னா தொடர்ந்து ஒரு 3 நாட்கள் வந்து விளக்கெண்ணெய் ஃபஸ்ட்டு கொடுங்க. இப்போ உடலை தங்கியிருக்கக்கூடிய குறிப்பாக அந்த குடல் பகுதியில் தங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே நமக்கு கம்ப்ளீட்டாக வெளியேற ஆரம்பிக்கும். மோஷன் வந்து காலையில் உங்களுக்கு ஒரு 3 to 5 times வந்து ஃப்ரீயாக போகணும். அந்தளவுக்கு விளக்கெண்ணெயோட குவான்டிட்டி வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் ஒரு 50 ml நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த நாள் மோஷன் வந்து ஃப்ரீயாக போகலை அப்படின்னா அதுக்கு நெக்ஸ்ட் டே வந்து 20 ml 25 ml வரையும் குடிக்கலாம். பயப்படுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ மோஷன் வந்து நல்ல ஃப்ரீயாக லூஸ் மோஷன் மாதிரி ஆனதுக்கப்புறமா நைட்டு தொடர்ச்சியாக திரிபலாச்சூர்ணம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நில ஆவாரை அப்படிங்கிற மூலிகையும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதனால் பவுடர் பண்ணிவிட்டு ஒரு 5 கிராம் மட்டும் நீங்கள் நைட்டில் எடுத்துக்கிட்டே வாங்க. ஒன்று திரிபலாச்சூர்ணம் எடுத்துக்கலாம் இல்லை நில ஆவாரை சூர்ணம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்படி எடுத்துகிட்டு வரும்பொழுது உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்க முடியும். இந்த பிரச்சனையும் தானாக உங்களுக்கு குணமாக ஆரம்பிக்கும். மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RJR Hospitals YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.